Hi friends, in this video, we are going to see the Chennai Valluvar Kottam. You can see the ticket counter. So, this is the entrance. ஆமாங்க இங்க இருந்து உள்ள போனீங்கனா இங்க தாங்க திருக்குறளோட ஃபர்ஸ்ட் குறள் இதாங்க ஆமாங்க இங்க ஏறி இருக்காங்க பாருங்க பாத்தீங்கனா இங்க ஸ்டெப்ஸ் இருக்குங்க இது ஏறி போனவங்க மேலே இங்க பாத்தீங்கனா உங்களுக்கு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க எல்லா பிரம்மாண்டமா அழகா கட்டி இருக்காங்கன்னு பாருங்க முன்னாடி பாத்தீங்கனா ஒரு garden மாதிரியும் கொடுத்திருக்காங்க லைட் செட்டப் எல்லாம் வெச்சி இந்த சைடுல தாங்க நம்ம போனும் இங்க ஸ்டெப்ஸ் மேலே ஏறினீங்கனா எல்லோ பிரம்மாண்டமா இங்க பாத்தீங்கனா அதுக்கான டீடைல்ஸ்ல கொடுத்துறாங்க யார் வந்து பாஸ் ஆங்க நீங்க வந்து பாஸ் பண்ணி கூட படிச்சுக்கோங்க இங்க பாத்தீங்கனா யார் கட்டினதுன்னு பாத்தீங்கனா கலெஞ்சர் தாங்க கட்டناங்க ஆமாங்க இங்க பாத்தீங்கனா இது ஆடிட்டோரியம் இருக்குங்க மோர் தென் 500 பீப்பிள்ஸ் உட்கார முடியுங்க உங்க ஸ்டெப்ஸ் ஏறி போனவங்க மேல குறள் மணி மாடம் இது இங்க இருக்குங்க மொத்தம் 1330 குறளம் பாத்தீங்கன்னா இதுல எழுதி வச்சிருக்காங்க गाइस ஒரு கல்லுல கிரானைட் ஒரு கல்லுல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 குறள் இருக்குங்க செதுக்கி இருக்காங்க எல்லோ டாலன்ட்டடா செதுக்கி இருக்காங்கன்னு பாருங்க நீங்க இதுதாங்க போற வழி ஆங்க இங்க பாருங்க எல்லோ அழகா பிரம்மாண்டமா கட்டி இருக்காங்கன்னு நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கல்லுல ஒரு ஒரு அதிகாரங்க இங்க பாருங்க गाइस இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே போய் ஒரு யூ டர்ன் போட்டு வர மாதிரி இருக்குங்க ஆமாங்க Black color granite, white color word, குடுத்திருக்காங்க அழகா இருக்குங்க ஆங்க அந்த எண்டுக்கு போனீங்கனா உங்களுக்கு வந்து அந்த டர்னிங் கூட இருக்குங்க அடிட் யூ டர்ன் பண்ணி இங்க இருந்து கூட ஒரு வியூ பாயிண்ட் இருக்குங்க ஆடிட்டோரியம் பாக்கிறதுக்கு ஆமாங்க இங்க இருந்து இப்படி ஸ்ட்ரைட்டா போய் அங்க போய் அந்த எண்ட்ல ஒரு யூ டர்ன் போட்டு திரும்பி வரலாங்க இங்க எல்லாம் பாத்தீங்கனா இதோங்க இதாங்க யூ டர்ன் போட்டு வர்றது இங்க இருந்து அந்த தேர் தெரிந்து பாருங்க சோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கிரானைட் வந்து ஃபேட் ஆயிட்டு இருக்குங்க ஃபேட் ஆயிடுச்சுங்க அப்பமா உடைஞ்சிடுச்சுங்க அதனால பாத்தீங்கன்னா அவங்க வந்து புதுசா கட்டி இருக்காங்க இங்கெல்லாம் பாருங்க பிளாக்கா இருக்காங்க பிளாக்கா இல்லாம ஒரு மாதிரி ஃபேட் ஆன மாதிரி இருக்காங்க தோங்க போ போ அப்பமா கலரே மாத்திட்டாங்க ब्राउन கலர் ब्राउन கலர்ல இருக்குது பாத்தீங்கன்னா புதுசா வெச்சிடுங்க Black கலர்ல இருக்குது பாத்தீங்கன்னா பழைய செதுங்க அது வந்து ஃபேட் ஆனதால இந்த மாதிரி வேற மாத்துناங்க गाइस சோ பாருங்க ஏலோ பிரம்மாண்டமா நான் இங்க தாங்க அப்படியே யூ டர்ன் போட்டு போற மாதிரிங்க ஆங்க சோ அங்க இப்போ பாத்தீங்க நம்ம ஸ்டார்ட் பண்ண அந்த ஸ்டெப்ஸ் ஆண்டல இருந்து அப்படியே ஒரு யூ டர்ன் மாதிரி போட்டு வந்துட்டோம் गाइस சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து மேலே போறோம்ங்க ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய டிராயிங்ஸ் கூட கீழே வந்து வரைஞ்சி வச்சிருக்குறாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து கொஞ்சம் டிராயிங்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்குறாங்க கைஸ் திருவாரூர் தேர் இருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா பொங்கல் பானைலாம் வச்சு கரும்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க திருவள்ளுவரோட டிராயிங் வந்து இங்க வந்து ஒன்னு வரைஞ்சிருக்கு
ஆமாங்க, இங்க ஒரு பாண்டுங்க நேரா இருக்கு பாருங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறவங்க போய் நீங்க பாக்குறீங்க இல்லை பிரம்மாண்டமா கட்டி இருக்கிறாங்க. இங்க பாத்தீங்கன்னா உள்ள வந்து திருவள்ளுவரோட ஸ்டாச்சு ஒன்னு வச்சிருக்காங்க गाइस. நம்ம பாத்தீங்கன்னா நான் வந்து பண்ணி காமிக்கறவங்க. ஆங்க இப்போ வந்து உள்ளே போய் காமிக்கறாங்க. இதோ பாருங்க திருவள்ளுவர் உட்கார்ந்திருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சுங்க. அப்படியே கீழே பாத்தீங்கன்னா ஒரு கிரானைட்லயே பாத்தீங்கன்னா ஒரு மெத்த மாதிரி ஒன்னு கட்டி இருக்காங்க गाइस. ஒரு சேர் மாதிரி கட்டி வரது. அது பாத்தீங்கன்னா பின்னாடி வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது தேர் இருக்குங்க அங்கே. ஆங்க இங்கே பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த வீலெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்க. இங்கே கூட ஒரு படம் ஷூட்டிங் கூட ஆயிருக்குங்க. மூவிஸ் எல்லாம் இங்கே கூட ஷூட் பண்ணியிருக்காங்க. விஜய் உங்கள் படம்லாம் இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் படம் இங்கே ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. ஷூட்டிங் எல்லாம் நடந்துருக்குங்க. இது தாங்க வள்ளுவர் கோட்டை ஆஃபீஸு. தோங்க என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு யானை பொம்மை வந்து ஒன்று செதுக்கி வச்சுருக்குறாங்க கைஸ். கிரானைட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கோங்க. இது தாங்க தேர். ஆங்க இங்கே பாருங்க எலிஃபெண்ட்டு. எலிஃபெண்ட்டோட தேருங்க. யானை இது ஒரு மாதிரி யானை மாதிரி யானை. நம்ம மேலே தாங்க ஏறி போய் வள்ளுவர். ஆங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் இருக்குங்க. ஆமாங்க இது தாங்க வள்ளுவர் கோட்டை ஆஃபீஸ். ஸோ இதாங்க வள்ளுவர் கோட்டையோட ஆஃபீஸ். ஸோ இதாங்க அந்த யானையோட பொம்மை. நல்லா கொஞ்சம் பிரம்மாண்டமாக கட்டியிருக்கிறாங்க. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய வீலுன்னு. ஸோ பார்த்தீங்கன்னா இதையே ரொம்ப பெரிய வீலுங்க. செம்மையாக கட்டியிருக்கிறாங்க. செதுக்கி இருக்கிறாங்க ஸ்டோனில். அதுதாங்க இதில் ரொம்ப அழகாக கட்டியிருக்கிறாங்க. எல்லோரும் டேலண்டடாக இருப்பாங்க பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சுற்றிலும் ஒரு வியூ காமிக்கிறாங்க. அதுக்கும் உங்களோட விடைபெறுது உங்கள் ட்ரிபிள் ஜே எக்ஸ்எல் சேனல். பை கைஸ். நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.